திண்டுக்கல்லில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த ரவுடியை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. முகத்தை வெட்டி சிதைத்து கொடூரமாக கொலை செய்தவர்கள் சிக்குவார்களா? அருகே மாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளனர். முனீஸ்வரன் மீது திண்டுக்கல் நகர் வடக்கு திண்டுக்கல் தாலுகா உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 4 கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் முனீஸ்வரன் வீட்டில் ஞாயிறு அன்று மாலை கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த 8 மேற்பட்ட நபர்கள் திடீரென வீட்டிற்குள் புகுந்து முனீஸ்வரனை சரமாரியாக வெட்டினர். முனீஸ்வரனின் முகத்தை வெட்டி சிதைத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் திண்டுக்கல் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முனீஸ்வரன் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அவரது உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கைரேகை மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த பொருட்களில் தடயங்களை சேகரித்தனர். திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடந்திருப்பது தெரிய வந்தது. கொலை வழக்கு தொடர்பாக போலீசில் சிக்கியுள்ள 2 ரவுடிகளிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.